ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப கிளியராக கரெக்டான அளவு சொல்லி இப்படி ரைஸ்லாம் உதிரி உதிரியா பிரியாணினா இப்படி தாண்டா இருக்கணும்னு சொல்ற மாதிரியான ஒரு சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசியை கழுவி ஊற வச்சிருங்க. நான் இன்னைக்கு ஃபார்ச்சூன் பிராண்ட்ல இருக்கிற பிரியாணி ஸ்பெஷல் பாஸ்மதி ரைஸை யூஸ் பண்றேன். நீங்க இந்தியா கேட் யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரியான அளவாக தான் ரைஸ் இருக்கும். 3/4 கிலோ அரிசி எடுத்து அதை 2 வாட்டி கழுவி ஊற வச்சுக்கோங்க. பிரியாணி பண்ண உங்கள்கிட்ட இருக்கிற கனமான சட்டி எடுத்து அதில் 150 ml எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுமே அன்னாசி பூ 2, ஏலக்காய் 3, பட்டை 2 துண்டா எடுத்து அதை உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் லவங்க 1-4, இதெல்லாம் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விடுங்க. நம்ம எடுத்திருக்கிற ரைஸ் அளவுக்கு 300 கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க. 4-5 வெங்காயம் எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். அதை நல்லா நீட் நீட்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்குமே நல்லா வதக்குங்க. நம்ம வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கலனா பிரியாணியில அங்கங்க வெங்காயம் நமக்கு வந்துட்டே இருக்குங்க. அது நமக்கு ஒரு செம்ம பிரியாணி சாப்பிட்றோன்ற ஃபீலை தராதுங்க. அது மட்டும் இல்லாம பிரியாணியோட டேஸ்ட்டும் கம்மியாயிடும், சீக்கிரமாவும் கெட்டு போக சான்ஸ் இருக்குங்க. இப்போ இஞ்சி 75 கிராம் எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு விரல் அளவுக்கு இருக்கிற மாதிரியான 2 துண்டா எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். பூண்டு 1/40 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரியான முழு பூண்டு நீங்க எடுத்துக்கோங்க, அளவு சரியா இருக்கும். இஞ்சி பூண்டு ரெண்டையுமே நல்லா கிளீன் பண்ணி ஒரு பேஸ்ட் அரைச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க தனித்தனியா கூட அரைச்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட சேர்த்துடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுக்கு 2-3 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு. இந்த டைம்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்க யூஸ் பண்ற மிளகாத்தூள் ரொம்ப காரமா இருக்கும்னா கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்ல கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும்னா 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு புதினா எடுத்து இதுல இருக்கிற இலைய மட்டும் சேர்த்துக்கோங்க. புதினா எடுத்த அதே அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ 4 சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சைஸ் பெருசா இருந்தா 3 கூட போதுங்க. இந்த நேரத்துல 150 ml தயிர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது ரொம்ப கெட்டி தயிரா இருந்தா 100 ml கூட போதுங்க. தயிர் ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரியா மட்டும் சேர்க்காதீங்க. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலால இருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிற டைம்ல பாருங்க, இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு 300 கிராம் தக்காளிய நீட்டு நீட்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டா கூட கரெக்டா இருக்குங்க. எப்பயுமே தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா தக்காளி மசிஞ்சு வர்றதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க.
நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், நீங்க கரெக்டா டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 950 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க 1 லிட்டர் பாட்டில் எடுத்து அதுல கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணி தண்ணி சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. இப்படி பண்ணா தக்காளி இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆயிடும், கூடவே தண்ணியில நல்லா மசாலாவும் இறங்கிடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கிளீன் பண்ண 1/4 கிலோ சிக்கனை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 1 கிலோ சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். அப்படி பண்ணா கொஞ்சமா மசாலா ஜாஸ்தியா சேர்க்கிற மாதிரி இருக்குங்க. சிக்கனை சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மசாலா கொதி வந்ததுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டு திறந்து பாத்தீங்கன்னா மசாலாலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. அது பாக்குறப்ப பிரியாணி எப்போடா ரெடி ஆகும், எப்படா சாப்பிடலான்னு தோணும். இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், நீங்க டேஸ்ட் செக் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. லாஸ்டா ரைஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி டேஸ்ட் செக் பண்ணுங்க. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும், அப்படி பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டா இருக்கு. இப்போ ஊற வச்ச ரைஸை சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா சும்மா லைட்டா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபோர்ஸ் கொடுத்து கிண்டுனா நமக்கு பாஸ்மதி ரைஸ்லாம் உடஞ்சிரும். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துல தண்ணி லெவல் அரிசி லெவல் சமமா இருக்கும். பாருங்க அரிசி எவ்வளோ லென்த்தா இருக்குன்னு. இந்த ஸ்டேஜ் தான் தம் போடுறதுக்கு கரெக்டான டைம். தட்டு போட்டு மூடி அடுப்பை ஹை ஃப்ளேம்லயே ஒரு 2 நிமிஷம் விடுங்க. இப்போ எல்லா சைட்ல இருந்தும் ஸ்டீம் வரும். அந்த டைம்ல அடுப்பை லோ ஃப்ளேம்ல மாத்தி வச்சிடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் சைட்ல இருந்து ஸ்டீம் வர ஸ்டார்ட் ஆகும். ஸ்டீம் வந்ததுக்கு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பை திறக்காம அப்படியே தம்லயே வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டு திறந்து பாருங்க. அடடா, பார்க்கவே செம்மையா இருக்கும் அந்த சிக்கன் பிரியாணியை. அட, இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்துட்டீங்க. அப்படியே நம்ம ரெடி பண்ண பிரியாணி எவ்வளோ சூப்பரா பாஸ்மதி ரைஸ்ல கொஞ்சம் கூட உடையாம உதிரி உதிரியா வந்திருக்குன்னு பாருங்க. அப்படியே கண்ணில் ஒத்திக்கலான்னு தோணும். நம்மளா எப்படி பிரியாணி பண்ணியிருக்கோம்னு. சைட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரியாணி தம் உடைய, எடுத்ததுமே நடுவுல இருந்து ஃபோர்ஸா கிண்டுனா பீஸ்லாம் உடஞ்சிரும், ரைஸும் உடையும். அது எதுக்கு நமக்கு? ஸோ சைட்ல இருந்து எடுத்து அப்படியே பிளேட்டிங் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் பண்ண பிரியாணி பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் கண்டிப்பா இதே மெத்தட்ல அளவுலாம் மாறாம செஞ்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.